ஆமாம், குறுக்கிட்டத்தனமாக இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து புத்திசாலி இருந்தால் நல்லா ஓடும். ஒருத்தர் புத்திசாலி தான் போதும். மாமனாரோ புத்திசாலி மர்மனாக இருந்தால் எவனா ஒருத்தன் உருப்படி இருந்தால் போதும். நினைக்காதீங்க, கேன போயில் தான் இருக்கணும் சுற்றி சுற்றி. வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுவேன், ஆனால் நீ மட்டும் ஆனால் அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் வச்சுக்கிட கூடாது, புரியுதா? நான் வந்து யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்களே அப்படிலாம் சொல்லலை, ஏன்னா அவருக்கு தெரியும், சொன்னால் அவருக்கு தான் கேவலம். ஃபஸ்ட்டு முட்டாத்தனம், ஒன்று சொந்த காசு இருக்கணும், அடுத்த மாமனார் வீட்டு சொத்து நம்ம. நம்பிக்கை செலவழிக்கல எந்த விதத்தில் அப்படின்னு அங்கே பிச்சை எடுக்கக்கூடாது. சொல்ல மறந்த கதை படம் இருக்கலாம், இது வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் இப்படி பண்ணால் அந்த இது சரி பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணி இவ்வளோ இவ்வளோ வந்து இந்த படத்தையோ அந்த படமே உருவாகியிருக்கிறாது. அந்த படத்தை பார்க்கும்போது ஏன் இப்படி முட்டாதானே பண்ணும், இப்படி இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் கதையை வந்து பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒவ்வொருத்தரோட அந்த ஒவ்வொரு கதையை வந்து பர்சனல் கதையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் வந்து இப்படி நடந்திருந்தால் அந்த படமே வந்திருக்காது, இப்படி ஒரு கதையே தேவைப்பட்டிருக்காது, அந்த படம் எடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரொடியூசர் தேவை இருந்திருக்காது, டைரக்டர் தேவை இருந்திருக்காது, மியூசிஷியன் நம்ம படம் பார்த்து இதெல்லாம் தேவையாக இருந்திருக்காது. இந்த கதையை வந்து சொல்லி இதை எல்லோரும் பாராட்டி நல்ல படம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத யார் இருக்கணும். நல்லா முட்டாள்தனமாக இருந்தான், வெரி குட் வெரி குட், சரியான முட்டாள், வெரி குட் வெரி குட். ஆ, படம் நல்லா இருந்துச்சோன்னா இது என்னது, ஏன் முட்டாளாக இருக்கணும், கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கக்கூடாதா? நான் ஒரு சீனாக சொல்கிறேன். இவர் வந்து ஹோட்டலில் வந்து அவர் மேனேஜர் இருக்கார், மர்மன், வீட்டோட மர்மன். அதனால் அப்போ வந்து அவங்க மாமா வர்றாரு. நான் எப்படி சொல்லுனா, மாமா குறுக்கிட்டத்தனமாக இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து புத்திசாலி இருந்தால் நல்லா ஓடும், ஒருத்தர் புத்திசாலி தான் போதும், அதான் நான் சொல்கிறேன். மாமனார் வந்து கடைக்கு வர்றாரு, கடைக்கு வந்தோடனே கடைக்குன்னா ஹோட்டலுக்கு வர்றாரு. அப்போ வந்து ஏதோ பேசும்போது இவனை ஏன் உள்ளே வச்சா, இவனை வேலைக்கு எடுக்க வேண்டாம்னா, இன்னும் இவனை வேலை விட்டு துறப்போ, உன்னை இவனை எடுக்க வேணாம் சொன்னால் திருடுப்பேனா, இவனை இவனெல்லாம் ஏன் எடுத்த, இல்லை அவன் தெரிஞ்சிட்டான்னு சொன்னான். ஸோ சம்பவர் வந்து இந்த இடத்துல அந்த கரெக்ஷன் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு மாமனார் வந்து மர்மனை வேலைக்கு வச்சுருக்காரு, சரியா? அவரோட சம்பாத்தியம், அவரோட அவர் தான் அந்த பிஸ்னஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு விஷயம், மாமனார் வந்து மர்மனை கடைக்கு வச்சா ஓகே, அவர் பொறுப்பு நடந்தார், அவர் எது சரி தப்போ பண்ணட்டும், நம்ம அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பிள் மேட்ரு. சரி, மாமனார் முட்டாப்பைய, மாமனாருக்கு அறிவு இல்லை, விட்டுருங்க. இந்த மர்மம் இருக்கார்ல, இவர் சரியான லூசு லூசு மாமனார், என்னத்தையாவது குண்டா குண்டா பண்ணுவார் அப்படி தெரிஞ்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த மாமனார் என்ன மர்மம் என்ன பண்ணலான்னா, எது பண்ணதுக்கு முன்னக்கிட்டையும் மாமாட்ட கேட்டு பண்ணலாம். ஏன்னா அவர் சரியான கேனப்பைய மாமனார், இவன் என்னத்தையாவது உள்டா செய்த எதையாவது பண்ணால் சொல்லுவார், நம்ம இஷ்டப்படி செய்ய விட மாட்டார். ஸோ அதனால் மாமா இந்த மாதிரி இவன் பண்ணாலும் எடுத்திருக்கேன், நான் எடுக்கட்டும் போனேன், ஒரு வார்த்தை கேட்டால் அந்த சீனுக்கே இடம் இல்லை அங்கே. முடிஞ்சா கட்டிங். அடுத்தல வந்து அதுக்கப்புறம் அடி அடி அடிக்கடி நிறைய சீன்ஸ் அந்த படத்தில் இருக்குது, தேவையில்லாமல் அந்த சீன்ஸ்லாம் தேவை இருக்காது, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டால் அந்த அந்த படமே உருவாக இருக்காது. அதே ஹோட்டலில் வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அதே மாதிரி இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டு ரொம்ப மோசமாயிட்டார் அவர், அப்புறம் வந்து அவர் துணி போய் எடுத்துகிட்டு வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டியிருக்காங்க.
அதான் வீட்டோட மாப்பிள்ள போகிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. புத்திசாலி மாமனாரோ புத்திசாலி மருமனாக இருந்தால் எவனோ ஒருத்தன் உருப்படியாக இருந்தால் போதும். நான் இவ்வளோ கேவலம் பேச நினைக்காதீங்க. கேன புயல் தான் இருக்கணும் சுற்றி சுற்றி. மாமனார் உருப்படாமல் இருப்பான் அல்லது மருமம் உருப்படாமல் இருப்பான். எவனோ ஒருத்தன் புத்திசாலி இருந்தால் குடும்பம் ஃபேமிலி ரிலேஷன் செம்மையாக போகும். நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் அந்த மாதிரி கிணத்தை நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவில் வரும். உடனே அவரும் டைலாக், நீ எப்போ வீட்டோட மாப்பிள்ளைய போயிறத, இப்போமே உஷாராக இருந்திருக்கா, வெளியே வந்துரு, என்ன மெசேஜ் கொடுக்காங்க? நீ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுவேன், ஆனால் நீ மட்டும் அடுத்தவங்க வீட்டில் இருக்க மாட்டியா? இருந்தால் என்னாச்சு? ஆம்பளை, நான் ஆம்பளை, அவள் பொம்பளை, அப்படியா? என்னங்கடா இன்னும் இருக்கீங்க அப்படி. ரெண்டாவது வந்து, இந்த படத்தில் அந்த மாமனார் வந்து ரொம்ப மோசமாக நடக்கும் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் வந்து யார்கிட்ட எப்படி பழகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேரண்டி கிடையாது. அந்த மாதிரி அந்த படத்தில் சீன் வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட்டடும். எவ்வளோ நாளும் நீ சத்துக்கிட்டியா, இடங்கடா அப்படின்னு ஃபுல் பப்ளிக்காக வந்து ஒருத்தனை அடித்து வெளியே துரத்துவார். பட் பொதுவாக பிஸ்னஸ்மேன் அப்படி பண்ண மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு தனியாக அனுப்பி வச்சுருவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க, கரெக்டாயிரும்ல. ஆனால் அந்த சீனில் அடித்து கேவலப்படுத்தி வெளியே தள்ளி விட்டு, அதே நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்துட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டாரேன், நீனும் இப்படி நிற்காத, வீட்டோட மருமனாக இருக்காத, வெளியே போயிரு அப்படின்னு ஒரு டைலாக் கிடைக்குது. அந்த சீன் அப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீனில் கடைசியில்வார், ஏய் என்ன கேட்காமல் யாரும் எந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு சின்ன என்டர்பிரனர், ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன் தான், என்ன என்ன கேட்காமல் எதுவும் முடிவு எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஓ, இது வந்து நான் பிஸ்னஸ் கோச் அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் நீங்கள் என்னென்ன முடிவு வேணாலும் எடுங்க அப்படின்னு விட்டுருணும். சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும், அவங்ககிட்ட பொறுப்பை படைச்சிடணும், உள்ளே தலையிடக்கூடாது. வார்ன் பஃபெட்டு நிறைய பேர்லாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு கடிதம் மட்டும் தான் அந்த ஓனர் எழுதுவார், அவரோட கம்பெனி சிஇஓ எழுதுவார். ஒவ்வொரு நாளும் எவனை எடுத்தால் எவனை வச்சு, திட்டுக்காரனை வச்சு எவனை வச்சு, அந்த கதையெல்லாம் அது அவங்க பொறுப்பு. நடக்குது நடக்காது ஜெயிக்கிறது அவங்க பொறுப்பு. எப்படி இருக்குது? சரி, எனிவே பிஸ்னஸ் கோச்சிங்கில் வந்துட்டு அதை விட்டுரும். இண்டிவிஜுவலாக வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அவங்கள வந்து ஃப்ரீடம் கொடுத்தா தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். சரி தப்பு கவனிச்சுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், பட் முடிவு அவங்கள எடுக்க வைக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் ஒரு 10 பைசா மதிப்பு இல்லைடா அப்படிப்பாங்க. எல்லாமே முதலே பேசிடணும் கல்யாணம் பண்ணும்போது, எனக்கு இப்படி இப்படிலாம் மதிப்பு வேணும், இப்படிலாம் நான் செய்வேன், இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு முதலே சொல்லிடணும். இப்போ நிறைய இருக்கிறா, நீ அதை செஞ்சியா இதை செஞ்சா, எங்கள் வீட்டிலலாம் சில பழைய பெரிய பெரிய சொந்தத்தில் கொஞ்சம் பேசுகிறலாம் வந்துட்டு நம்மகிட்ட கேலி கிண்டல், அப்போ சின்ன பையன் மாதிரி இருப்போம்ல, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இது சின்ன பையன் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போவுமே நான் மெட்ரோ இருந்திருக்கேன் 20 வயசுகளில். இந்த நக்கல் என்கிட்ட ஒரு ஆள் திட்டிவிட்டார், கிண்டல் பண்ணார் என்கிட்ட, ஏய் இப்படிலாம் தொலைச்சி விடாதீங்க அப்படின்னு. இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் வச்சு விடக்கூடாது, புரியுதா? நான் வந்து இந்த வீட்டு மருமவன், உங்கள் மவன் கிடையாது, நினச்சதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லிட மாட்டிங்களே அப்படிலாம் சொல்லலை, ஏன்னா அவருக்கு தெரியும், சொன்னால் அவருக்கு தான் கேவலம் அப்படின்னு. ஸோ பெரியவங்க எங்கேயா தப்பு பண்ணாங்கன்னா தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி அவமதிப்பாக நடக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடணும். கத்தம் கத்தம். அதுக்காக பணக்காரனா வீட்டோட மாப்பிளையே போயிட்டியா, உனி ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க, புத்திசாலி தான் ஏண்டா உரிய போகிறான், எல்லாம் தெளிவாக முதல்ல பேசு. அடுத்த ஒரு சீனு, அந்த பொண்ணோட ஒய்ஃபோட தங்கச்சிக்கு ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா கூப்பிடுவதில்ல, ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியில் எப்படி வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லோரும் ஃபேமிலியும் நடக்கலாம் இல்லையா, அவங்க வீட்டு விஷயத்தில் மற்றவங்களை கூப்பிட மாட்டாங்க, பொண்டியர் வீட்டில் கூட மாட்டாங்க, அல்லது ஹஸ்பண்ட் வீட்டில் கூட மாட்டாங்க. யாராவது ஒருத்தன் திமுரு பிடிச்சி வரந்தான் அடுத்தவன்ட்டு அப்படி காட்டுவான். ரெண்டு நல்லதாக இருந்தால் எல்லோரும் கூப்பிடுவாங்க, நாலு நல்லது கெட்டு தெரிஞ்சால் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை பொண்டாட்டி கூப்பிடலைன்னு வைங்களேன், பொண்டாட்டி கூப்பிடலை, பொண்டாட்டி வீட்டில் கூப்பிடலை அந்த விஷயத்துக்கு அப்படின்னா, ஓகே டன், நோ ப்ராப்ளம். ஏய் எங்கள் அம்மா அப்பா கூப்பிடலையா, இல்லை சின்ன விஷயம் தான், அதான் கூப்பிடல, ஓகே நோ ப்ராப்ளம். இந்த சின்ன விஷயத்தில் நான் இதுக்கு, நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் விஷயத்தை கொண்டாடுங்க, நம்ம அந்த வீரிய பக்கம் விடக்கூடாது. ரெண்டாவது, எந்த விஷயத்துக்கும் எங்கள் கூப்பிடாது, சின்ன விஷயத்தில் நானும் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா கூப்பிடலன்னா நான் அங்கேயே நின்றுணும். மற்றபடி பேசிக்கிட்டு இருக்குது பழகிட்டு இருக்குது அது இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களோ அதே ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன்.
உங்களுக்கு இது சின்ன விசேஷம்லாம் அம்மா அப்பா கூப்பிடக்கூடாதுனா பரவாயில்ல, நானும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பண்ணிடணும். இல்லை எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ண பண்ணிக்கோங்க, எல்லா விசேஷம் நான் கலந்துக்கணுமா அப்போ இப்படி கூப்பிடுங்க, இல்லாட்டா நான் கலந்துக்க மாட்டேன். வெரி சிம்பிள். இல்லட்ட இது ஒரு வழி, ரெண்டாவது வழி, சரி தொலைஞ்சி போதுங்க அறவே காடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் விசேஷம் வச்சுட்டு அம்மாப்பாடு அம்மாம்மா விசேஷம் வந்தாங்க கேன போய் உள்ளில் கூப்பிடல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே வீட்டில் பிரச்சனைலாம் பண்ணிக்கணும், இங்கேயும் பிரச்சனைலாம் பண்ணணும். இது ரெண்டாவது வழி. அடுத்த சீனில் வந்துட்டு இவர் ஒரு மோதிரத்தை வந்து விற்றுட்டு தம்பிக்கு படிப்பு செலவில்லைன்னு கொடுத்துட்டான் பாரு. ஒன்று ஃபஸ்ட்டு முட்டாத்தனம், ஒன்று சொந்த காசு இருக்கணும், அடுத்த மாமனார் வீட்டு சொத்து நமக்கு இருக்குது. மாமனார் கொடுத்த மோதிரத்தை விற்று நம்ம பிள்ளைக்கு நம்ம பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க நம்ம அம்மைக்கும் தம்பிக்கும் செலவழிக்கல எந்த விதத்தில் நியாயம், ஹீரோ பண்ண தப்பு அப்படி கொடுக்கக்கூடாது. போடா படிப்பு இல்லையா படிப்பை விட்டுரு மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். அடுத்தவும் மாமனார் வீட்டில் மோதிரத்தை மோட்ட மோதிரத்தை விற்கிறது எந்த வகையிலும் தப்பு கிடையாது, தப்பு. பொண்டாட்டி கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கலாம், சரி வீட்டு கஷ்டத்தை பண்ணிட்டாரு விடணும், அது இல்லை. தப்பு பண்ணால் பொண்டாட்டி வாங்கிக்கிட்டா வாங்கிடணும், ஏன்னா அவங்க வீட்டில் போட்ட மோதிரத்தை நம்ம விற்கிறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி பொண்டாட்டி போட்ட வித்தைய வந்து நகையெல்லாம் வந்து மர்மம் விற்கிறது நியாயம் கிடையாது. எனக்கு தானே போட்டாங்க, போடா நீ ஆம்பளை உனக்கு பணத்தை போடுவாங்களோ. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு அமைப்பு தான் கல்யாணம், அதில் ஒருத்தர் அடிமையும் இன்னொருத்தர் இதுவும் பண்ணாதீங்க. பொண்ணு வீட்டில் போட்டனாக்கா இந்த நாளைக்கு நீ ஏதாவது பிடிங்கிட்டு போயிரு வச்சுட்டு போயிருவேனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இந்த நகை தான், அதை நீ எடுத்து விற்றுட்ட அப்படின்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ பொண்ணு வீட்டில் போட்ட நகை எந்த காரணத்தை கொண்டும் அடவு வைக்கவோ விற்கவும் கூடாது, அப்படியே பண்ணாலும் சரி பொண்ணோட அம்மா அப்பாட்ட கேட்காம அதை பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணும். அவங்க இல்லை மாப்பிள்ள உங்கள் நீங்கள் போட்டது உங்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னானோ அப்போ பண்ணிக்கலாம். எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பேசல எங்கள் மாமனார் எல்லோரும் கேட்டாங்க எவ்வளோ நகை போடணும், எவ்வளோ நகை போடணும்னு கேட்டாங்க, எவ்வளோ நகை போடணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு எது கேட்கீங்க, நீங்கள் போட போகிறீங்க உங்கள் பிள்ளை ஏன்டா கேட்குங்க. கடைசி வரைக்கும் நான் யாரும் சொல்லவில்லை, எங்கள் வீட்லேயும் சொல்லவில்லை, யாருமே சொல்லவில்லை எவ்வளோ நகை போடணும், எவ்வளோ போட்டு வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும் அதெல்லாம் போட்டிருக்கு. எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி பாலிசி வச்சுருந்துச்சு, எவனாவது வந்து வீட்டில் நகை ரொக்கம் ரெண்டு பேசினா அங்கேருந்தே விரட்டி விட்டுறான் அவனை அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பொண்ணு கேட்க வந்த வரவே மாட்டாடுவேன், வேற வந்தால் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டு பேசுவோம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அதே சிம்பிள் தான், பொண்ணு அவங்களுக்கு எவ்வளோ பொண்ணும் போடுவாங்க, அது வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிப்பாங்க. அதனால் எங்கள் வீட்டில் யாருமே நகையை கேட்கவே இல்லை, நகை கேட்டு ரொக்கம் கேட்டு அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணதில்லை. அந்த இதில் தலையிடவே கூடாது. அவங்க சொல்கிறாங்க அந்த நகை மோதிரம் வந்து நான் ஆசையாக வாங்கி போட்டது, அது நீங்கள் ஏட்டை கேட்காம எப்படி விற்கலாம் அப்படின்னு. ஒய்ஃபு கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அதே மாதிரி ஏதாவது கஷ்டம் ஏட்ட சொல்லுங்கள், அதை எப்படி விற்றீங்க அடவு வச்சா அப்புறம் திருப்பி எடை செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒய்ஃப் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக நினைக்கலையா, சப்போர்ட் பண்ணா இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா. புருஷன் வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் சொல்லாமல் போய் நகையை விற்றுட்டு வந்தால் கோவம் வரதான் செய்யும். ஸோ இது பண்ண முட்டாதனம், இது முட்டாத்தனம் அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவை இருக்காது. முட்டாத்தனம் அப்படின்னு டிசைட் ஆச்சுன்னா நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லா தானே இருக்கும் குடும்பம். ஒரு கட்டத்தில் வந்து இவர் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், நான் தனியாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாணவர்கள் கூடாது, ஒரு வீட்டோட மாப்பிள்ளைய கட்டி வச்சா என்ன இருந்தேன்னா குடும்பத்தை பார்த்துக்கூடாங்க அப்படின்னு சொல்லி கட்டி வச்சா இவன் விட்டுட்டு போகிறான அப்படின்னு கோத்தில் திட்டுறாங்க. ரொம்ப கரெக்டு, நீங்கள் திட்டது கரெக்டு தான் மாமா, பட் நான் ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும், எனக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கல நான் இப்படி பண்ண முடியும், அல்லது நான் ஃப்யூச்சரில் எதுவும் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்டு பண்ணுறேன் இப்படின்னு உங்களுக்குள்ள மாமனார் மருமகன் ஒரு பேசி பேசியிருந்தால் இந்த பொட்டி தூக்கிட்டு வெளியே வர போக வேண்டிய தேவை இருந்திருக்காரு. அதே மாதிரி அடுத்த சீனில் வந்துட்டு மாப்பிள்ளையோட தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி கூப்பிட்றாங்க, அந்த டைத்தில் ஒய்ஃப் எல்லாம் வரட்டும் அங்கே போய் இருக்கட்டும், அப்போ குழந்த இருக்குது கையில், அங்கே என்ன வசதி இருக்குது இங்கே இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று வந்து அசை புருஷனா, ஓகே அவள் பெரிய இடத்துல வளர்ந்த பிள்ளை இருந்துட்டு போகிறா, அதனால் அப்படின்னு விட்டுறலாம், சரி நீ கல்யாணத்துக்கு வரும்போது வா அப்படின்னு விட்டுலாம். ஊர் உலகம் அவனை வந்து குப்பையில் போடு, ஏன் ஊர் உலகம் சொன்னான், என் பொட்டேட்டு நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா
விஷயத்துக்கு வரல வைக்கலன்னா நோ ப்ராப்ளம், அவங்க இஷ்டம். விஷயத்துக்கு வர்றது வர்றது அவங்க இஷ்டம், அப்படி விட்டுட்டு போயிடலாம். அவர் நெல் வயலுக்கு தண்ணி பார்க்கறன்னு நினைக்கிறேன். டொப்பு டொப்புன்னு சத்தம் வரும். பொதுவாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் புருஷன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அவர் சண்டை வந்து, என் வீட்டுக்கு நீ செய்யலை, உன் வீட்டுக்கு நான் செய்யலை, உன் வீட்டுக்கு நான் அது வரல, என் வீட்டுக்கு இது வரல அப்படின்னு புருஷன் முன்னாடி அந்த கல்யாணத்தை முடித்து வச்சுட்டு அந்த ரெண்டு சொந்தந்தம் படுற பாடு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். புருஷனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பொண்டாட்டி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார். எல்லா லிஸ்ட்டும் வந்து இடிச்சிட்டு கிடக்கும். எல்லா லிஸ்ட்டும் ஒன்போல இருந்தால் பரவாயில்ல, எல்லா லிஸ்ட்டும் இந்த லிஸ்ட்டில் தப்பாக எழுதியிருக்கும், அந்த லிஸ்ட்டில் வேறு மாதிரி எழுதியிருக்கும். அப்போ அங்கே தடர் வரும். என்ன பண்ணணும்னா, என்ன லிஸ்ட் எழுதியிருக்கோ அப்படி விட்ருங்க. என்ன செய்யணும், உங்கள் மவா ரொம்ப வீக்காக இருக்கா, எங்கள் வீட்டு கலந்து வர முடியாது, ஓகே முடிஞ்சு போச்சுல, சண்டை முடிஞ்சு போச்சு, ஊருக்காரன் போட நான் ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ளை ஆகிட்டேன், மரியாதை இப்படி தான் இருக்கும், மாமனார் மாமியார் என்ன நினைக்கலாம் அடுத்த நடக்கும், ஏன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண வழியில் ஈடுபடணும். ஓ மான பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. ஊருக்காரன் தான் கல்யாணத்துக்கு வந்தியா, சுவத்த தனியா கல்யாணம் பற்றியா போயாமல, அதை விட்டுட்டு ஓம் பொண்டாட்டி வரலையா, ஓம் மாமனார் இப்படி இருந்தார், ஏன்டா சண்டை எழுத்து விட்றீங்க. அவங்களுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன முடிவு பண்ணிக்காங்க. கல்யாணத்துக்கு வாரம் வரல, முத நாளே வந்துட்டாங்க, அடுத்த நாள் வந்தாங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி கிணப்பில் வேணா கேள்வி கேட்டாங்கன்னா போக போத்திட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே மாமனார் என் பொண்டாட்டி கூப்பிட்டு அடுத்த நாள் வரட்டும், இருங்க ஜாலியாக கல்யாண வழியில் ஈடுபடுங்க. என்னச்சியா பச்சை பிள்ளைக்காரி வச்சுட்டு வர முடியாது, அவள் கல்யாணத்துக்கு நேராக நாளைக்கு வந்துடுவா. என்ன இருந்தாலும் ஆமாடா, இப்போ பெரிய பணக்காரன் வீட்டில் வீட்டுக்கு மாப்பிள்ளை போனால் இப்படி தான் நடக்கும், இது தெரிஞ்ச மட்டும் தானே, இதுக்கு என்ன பெரிய மன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த கல்யாணத்தை சிறப்பாக பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்காது, பிரச்சனை வரவே வராது. நம்மளோட வாழ்க்கையை அடுத்தவங்க வந்து தான் நிறைவேற்றுவாங்க, நம்மளோட வாழ்க்கை சந்தோஷத்தை வந்து அடுத்தவங்க தான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அங்கே தான் தப்பு, அங்கே தான் பிரச்சனை வரும். நம்ம முழு சந்தோஷம் நம்ம இருக்கணும், பொண்டாட்டிக்கு அம்மா தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் நம்மளால் என்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்கணும். அவங்க எனக்கு இது தரல, அவங்க எனக்கு அது செல்ல, என் மாமனார் என் பொண்டாட்டி விடலை, என் பொண்டாட்டி வரமாட்டேன்ட்டா அப்படின்னு அங்கே பிச்சை எடுக்கக்கூடாது. எதையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க, கொடுத்தா ஓகே கொடுக்கலன்னா நாட் நோ ப்ராப்ளம். கல்யாணத்துக்கு கூடும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, உங்கள் வீட்டு கல்யாணத்தில் எங்கள் வீ நான் வந்து சொல்லலை, எங்கள் வீட்டு பிரச்சனையை நான் இப்படி தான் சரி பண்ணேன். ஃபேமிலி என் ஒய்ஃப் நான் அவங்க வீட்டில் அங்கங்கே விஷயத்து எங்கேயாவது வந்தால் இன்னும் ப்ளஸில் வச்சுக்கூடா இல்லைடா விட்டுருவாங்க, நானும் அவள் வந்தால் ஓகே இல்லைன்னா அவளுக்கும் நான் யார் வீட்டுக்கும் கூப்பிட்டு போகணும், அவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னா வருவாள் இல்லைன்னா வரமாட்டான். நானும் இன்னும் யார் கூப்பிடுதாங்களோ, யார் எங் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கூப்பிட்டாங்க எனக்கு அவங்களுக்கு தெரியும்னா நான் கல்யாணத்துக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன், அவள் மட்டும்தான் போவாள். எங்கூட்டு சரி கல்யாணம் நான் மட்டும்தான், வீட்டில் கொஞ்சம் அவங்க வேலையாக இருந்துச்சு இப்போ வரல, அவ்வளோதான் போடா கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கோம்ல, என்ன பொண்டாட்டியெல்லாம் ஊர் ஃபேமிலியெலாம் கூட்டு வருவாங்களா போதுடா. நம்ம ஃபேமிலி ஒய்ஃபு குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், அவங்களோட நிம்மதியும் அவங்களோட சந்தோஷமும் அவங்களோட விருப்பமும் தான் ரொம்ப முக்கியம். ஊருக்காரனும் உறவுகாரனும் அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டான் வரல இவங்களாம், அவன் வந்து காட்டை கிளப்பி விட்ருவான் மவனே, அவன் பொண்டாட்டி கூடையும் அவன் பிள்ளைகள் கூடையும் சந்தோஷமாக இருப்பான், நீ தான் தெருவில் அலைவ, உன் புருஷன் கூட இருக்க முடியாது, நீ உன் அம்மா வீட்டில் தான் இருக்கணும். இந்த ஊருக்காரன் உறவுக்காரங்களுக்கெலாம் போகவே போகாதீங்க, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. ஊர் உலகம் சொந்தம் பந்தம் அம்மா அப்பா யாரையும் எடுக்காதீங்க, ஏன்னா இது ஒரு தனி குடும்பம். நீங்கள் ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி உங்கள் புருஷன் உங்கள் ஃபேமிலி இவ்வளோ தான் இருக்கும். குறைநாள் கழிச்சு தான் பிள்ளைங்க இருக்காது, அது எவனையாவது கட்டிகிட்டு போயிடும், அவளையாக கட்டிட்டு அது போயிடும், தனியாக வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம தனியாக தான் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் நாள் எல்லோரும் கூடயும் சேர்ந்துருப்போம், பிறக்கும்போது அம்மா அப்பா அம்மா நம்மளை ரொம்ப பாதுகாங்க, அப்புறம் அண்ணன் தம்பியெல்லாம் வருவாங்க, ஒரே வீட்டில் என் அண்ணன் தம்பின்னு ஒன்றா வளரும், ஒரு பிள்ளையாக வளரும், குறையாக கழிச்சு பார்த்து கல்யாணம் முடிஞ்சு வெளியே போயிடும், அது கல்யாணம் முடிஞ்சிடும், அப்புறம் அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு வருஷக்கணக்காக சிலவங்க போகாமல் இருப்பாங்க, மாதக்கணக்காக போகாமல் இருப்பாங்க, அப்படியே பிரிஞ்சு 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 போவோம்.
வாழ்க்கையில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கூட இருக்க மட்டும்தான். அந்த கொஞ்ச நாளில் சண்டை போடாமல் எந்த உறவு எவ்வளோ முக்கியம் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவனை பொண்டாட்டி கூப்பிட்டு வரலையானு சண்டையை போட்டு விட்டான், பொண்டாட்டி வரலையா நீ அப்படி இவனு சண்டையை போட்டு அவன் அவன் ஃபேமிலி கூட இருப்பான். நீ பொண்டாட்டி கூப்பிட்டு வரலையானு போய் பொண்டாட்டி கூட்டி சண்டை போட தெரியுமா? நீ தான் தெருவில் நிற்கணும். மானம் மரியாதை ஊர் பிரச்சனை கொள்கைகள் கலாச்சாரம் பொண்டாட்டின்னு அப்படி தான் இருக்கணும், ஃபேமிலியில் அப்படி இந்த எந்த கலாச்சாரம் போதீங்க உங்களுக்குள்ளே எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து என் தங்கச்சீட்டில் ரொம்ப பிடிக்கும்னா இருக்கட்டும், மூணு பயிலும் இருக்கானோ ஆனாலும் உங்கள் அம்மா வந்து அவங்க தங்க பொட்ட பிள்ளை வீட்டில் தான் இருக்கு. போடா, எங்கள் அம்மாவுக்கு எங்கே விருப்பம் இருப்பாங்க, என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை பார்க்குற மாதிரி மர்மமாக பார்ப்பாங்களா? அதனால் என் பொட்டு நினைச்சு பார்க்கணும்னு சொல்ல வரல, எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் அங்கே இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே கூட இல்லை, எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க ஊரில், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய சொல்லலாம், இவ்வளோ வயசு காலத்தில் தனியாக போய் ஊரில் இருக்கணுமா? டேய், ஒவ்வொருத்தனும் அவங்கவுங்க வாழ்க்கை. இப்போ நான் இங்கே வர இந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு ஆசை இருக்குன்னு அது இருக்காந்துருக்கேன், அதுக்காக என் பொண்டாட்டி கூட்ட வரமாட்டா. எல்லாருக்கும் பெர்மிஷன் கேட்டால் வர முடியும், நமக்கு எப்படி வாழ்க்கை வாழணுமோ நம்ம வாழணும். என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கோம், அது வந்து நான் இந்த காரில் தூங்கிட்டு இருக்காது. முழுக்க முழுக்க நம்ம ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் என்ன சந்தோஷமோ அப்படி விட்டுருங்க. ஆ, அதே மாதிரி என்னையும் ஒம்புகளுக்கு அது நானும் என் மனைவி வந்து ஹிந்து, நான் அவங்க வந்து கிறிஸ்டின். உடனே எல்லோரும் லவ் மேரேஜாக அப்படிப்போம், இல்லை இல்லை எங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் லவ், ஐ மீன் அவங்க ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு, அதனால் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், நீ கிறிஸ்டியில் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, பட் இனிங்க சர்ச்சு கிரிச்சு வார வாரம் கூப்பிட்டுதான் வைக்காதீங்க. ஆ, ஏதாவது பிரியாணி போடுதாங்க, என்றைக்காவது சோறு போடுதாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக வரேன், என்ன செக்கப்லாம் வரேன் அந்த மாதிரி. அது மாதிரி எங்கள் வீட்டு கோயில் கூட சாமி ஆட்டம் ஆடு வெட்டுறதும் அதெல்லாம் நீ வரணவா இல்லாத அப்படி விட்டேன். கல்யாணத்துக்கு முத நாளில் பேசணும் சொன்னேன், இல்லை இல்லை அது ஓகே அப்படின்னா. மாதிரி அவங்க பாஸ்டர்லாம் வீட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க ரெகுலராக. அதே மாதிரி இந்த கிறிஸ்டின் இதெல்லாம் நடக்கல, என்னது நம்ம கந்தில் இந்த கேரியர் உண்டு கிறிஸ்மஸ் முன்னாடி வரும், அதெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ நான் வெரைட்டிஸ் பண்ணி வைப்பேன். ஒரு நாள் எல்லாம் எனக்கு வந்து இது மதம் அதெல்லாம் பார்க்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லோரும் ஒரு ஜீவன்கள், எல்லோரும் ஒரு ரிலேஷன்ஷிப் தானே எல்லோரும் கூடயும். அந்த மாதிரி பாஸ்டர் கூடலாம் நல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களும் எங்கேயும் அவங்களும் எங்கேயும் என்னையா அந்த மாதிரி எதுக்கும் அப்படி கூப்பிட்ணும் வைக்க நினைக்க மாட்டாங்க. ஆ, எல்லோரும் ஜெபம் பண்ணும்போது நானும் கண்ணு மூடி நின்று விடுவேன், என்ன பண்ணுதாங்க தெரியாது. அவங்களும் வீட்டில் கோயிலுக்கு எங்கள் வீட்டில் உள்ள விசேஷம்லாம் ஹிந்து விசேஷம்லாம் ரொம்ப செழிப்பாக பண்ணுவாங்க. என் ஒய்ஃபு தெய்வக்கனி, கடவுளோட கிஃப்ட்டு அந்த பேர் அப்படி சொன்னேன், தெய்வக்கனி, தெய்வத்தோட கிஃப்ட் அந்த மாதிரி. இந்த பொங்கல் இங்கெல்லாம் வச்சு பட்டையெல்லாம் அடித்து கரும்புலாம் வெட்டி என்ன விஷயம், இந்த சாமி கும்பிடுது, மூளைக்கு வச்சு கும்பிடுவாங்க, இறந்தவங்களுக்கெல்லாம் கும்பிடுவாங்க, அதெல்லாம் சவளிப்பாக பண்ணுவாங்க என் ஒய்ஃப். நான் கும்பிட முடிச்சு ஓகே, இந்துல ரொம்ப ரொம்ப உக்கரமாக இருப்பேன்னா அங்கேயும் ஒன்றும் கிடையாது, சரி அதை கும்பிட்டாங்கன்னா நான் அவங்க தான் எல்லாம் செய்வாங்க, நான் கும்பிட்டுக்கிடுவேன். டவுட்டாக இருக்கும், இவங்க இவங்க இந்த நான் இந்த அப்படி. ஸோ அவங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் பயங்கர சப்போர்ட். இது எப்படி வளர்ந்துச்சு, ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தகராறு வந்துச்சு, எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீங்கள் வரல, உங்கள் வீட்டு விசேஷம் நான் வரல, உங்கள் சொந்தம் எங்கள் சொந்தம் அதெல்லாம் கிடையாது, நான் இறங்கி நிற்பேன் எங்கனாலும். இப்போம்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா, சண்டே அன்றைக்கி லீவு, ஃபேமிலி கூட இருக்கணும், ஏன் ஒரு விசேஷப்பா வா நம்மளும் போவோம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு போகிறது முக்கியம் இல்லை, ஃபேமிலி கூட ஒரு நாள் அவுட்டிங் போயிட்டு வரலாம்னா அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது அப்படி. என்ன பண்ணி கல்யாணத்தில் வந்துட்டேன், அடப்போப்பா நான் லீவ் அன்றைக்கி சண்டே அன்னைக்கு சும்மா வீட்டில் இருக்கும், ஃபேமிலி கூட அவுட்டிங் போகலாம், ஆல்ரெடி கார்டு வந்திருக்காங்க, ஒய்ஃபு போகணும், நானும் கூட வந்துட்டேன் அப்படி. இது அவங்களும் சொல்லது கிடையாது, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகணும் வைக்கணும்னா இவ்வளோ தான், முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் முடிவு பண்ணணும். நீ யார் வீட்டுக்கு போக மாட்டேனா அவனும் வரமாட்டான், பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும், அங்கே போய் சண்டையை போட்டு புருஷனாக இப்படி தான் இருக்கணும் லிஸ்ட் எடுத்துலாம் காட்டக்கூடாது. அதுமாதிரி பொதுவாக குழந்தை பெற்ற உடனே எல்லா அம்மா வீட்லேயும் வரும், புள்ளி விடப்பட்டாங்க புருஷக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன், இன்னும் 3 மாதம் இருக்கட்டும், 4 மாதம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. உங்கள் டீம் தூங்குதா, 40,000 வியூஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 50,000 எவ்வளோ ஆச்சு தெரியல. நான் வந்து தனியாக ஃப்ளாட் எடுத்து போனேன், எங்கள் வீட்டில் சொன்னாங்க இல்லை பிள்ளை வந்து கைப்பிள்ளையாக இருக்குது, அதனால் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து வச்சுக்காங்க. அப்போலாம் நம்ம புறம்போக்கு எங்கேயாவது வாடகை வீடு எடுத்துகிட்டு அதில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்தில் மாமியார் வீட்டு பக்கத்தில் வீடு எடுங்க அப்படிங்க. எனக்கு ஃப்ளாட்டில் வாழணும்,
நான் நினச்சது சாதிக்கும். இப்போ விளையாட்டு வாழ்க்கையெல்லாம் போச்சு, படம் புகழ் பெருசு அதெல்லாம் போச்சு, அது வேற கதை. எனக்கு வந்து நான் அந்த வாழ்க்கை என்ன குடிசையில் வாழ்ந்துட்டே பழக்கப்பட்டேன். சோப்படுப்பட்டு என்ன இருக்கல அந்த மாதிரிலாம் குடிசையில் வாழ்ந்துட்டு திரும்ப ஃப்ளாட், என் தங்கச்சி ஃப்ளாட் வாங்கியிருந்தா இல்லை நீ வேணா இருந்துக்கான்னு சொன்னால் கூட்டேன், வர மாட்டேன்னாங்க. நீங்கள் வரட்ட பரவாயில்ல, அந்த வீட்டில் நான் தனியாக போயிருப்பேன் அப்படின்னு. புரியுதா? பொண்டாட்டி பிள்ளையில் வரட்டான மாதிரி தனியாக இருக்கேன். பொண்டாட்டி என்ன தெருவில் விட்டு போட்டோம், அம்மா பாட்டில் இருந்தா இருக்கட்டும், புருஷனுக்கு புருஷன் வந்து தேவையில்லை, அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு அது ஓகேன்னு படுது, இருக்கட்டுமே. ஊர் உலகத்துக்கு குப்பையில் போடு, கோலி மாறு பேஜேபின்னு சொல்லுவாங்க, இதில் வச்சு இது அடி, ஊருக்காரன் உறவரெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. நான் தனியாக போய் இருக்க போயிட்டேன், ஆனால் அவங்க உடனே வந்துட்டாங்க, அடுத்த நாள் வந்துட்டாங்க. இல்லை அது மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் வந்து பொண்டாட்டி வாணும் தனியாக இருக்க என் கூட வேணா எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பிள்ளை கொஞ்சம் பெருசாகிட்டேன்னா இருக்கட்டும், சின்ன பிள்ளை பொதுவாக புருஷன் விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க அந்த பிள்ளையோட வச்சுட்டு படுற பாடு பெரிய பாடாக இருக்கட்டும், அது பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேரும் முடிவு எடுக்கட்டும். புருஷன் வந்து நீ வா வா வான்னு கூப்பிடாதீங்க, பொண்டாட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகணும், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகணும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். எனக்கு அவங்க வேணும், எனக்கு இவங்க வேணும், பின்னாடியே கடன் தொந்துணும் வைங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருத்திட்டே போய் சண்டை போட்டு கிடக்கணும். ஓகே, படத்துக்கு வரும், அதில் ஒரு இதில் வந்துட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை, உன் கூட அந்த பொம்பளை இருக்கலாம் அவ கூட இரு அப்படி இப்படி, இதை வித்து விட்டா வரத்தை வந்துட்டு இவங்க விட்டா வந்துட்டா உடனே அடி, உடனே இவ இந்த இடத்துல நிதானமாக இருக்கணும். அதாவது ஒரு ஒய்ஃப் வந்து விட்டா வரத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அமைதியாக இருக்கும், வாடா வா சண்டைக்கு வா அப்படின்னு இழுக்காங்க, சிலுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க இருக்குன்னா இருந்துட்டு போகிறாங்களே, இந்த மேட்டர் அங்கே விட்டுருக்கலாம், ஆனால் இவர் வந்து நீ வா வானுங்க வர முடியாது அப்படிங்கிற. அப்போ நான் என்னை பார்த்தா ஃபாமிலியை வானா இல்லை, அம்மா இருக்காங்க அவங்க இருக்காங்க உன்னை பார்த்துக்கூடா வா அப்படின்னா இல்லை நான் வரமாட்டேன் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. என்னை பார்த்தா ஃபாமிலியான்னு சொல்லும்போது அழகான வாழ்க்கை எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருக்கலாம், உன்னை இதுக்கு தானே கல்யாணம் பண்ணி இங்கே வந்தேன் எங்கள் அம்மா கூட இருப்பேன்னு, இப்போ நீ தனியாக போகிறான்னு என்னை கூப்பிட்டேன்னா நீ பண்ணுறது தானே அணியா அப்படி அந்த பொண்ணு கேட்குறது கரெக்டு தானே. அப்போ இன்னொரு பொண்ணை பற்றி பேசும்போது நீ வேணால் அவள் கூட போயிரு அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வந்துடுது, உடனே இவர் அடிச்சிருந்தார். எகைன் இந்த இடத்துல யாராவது எதாவது பேசினா ஏன் கோரணும் அப்படியா? சரி ஓகே, சரி இப்போ இருந்துக்கா பாப்பா நீ எப்போ வர முடிஞ்சோ வா அப்படின்னு கிளம்பி போனேன். இன்றைக்கா கொஞ்ச நாள் கழித்து அம்மா விடும் போர் அடிச்சிடும், புருஷன் கூட இருக்கணும் ஃபேமிலி நம்ம ஃபேமிலினா உணர வரும், அந்தட்டையும் விட்டுருங்க, அவங்களுக்கு எப்போ வரணும் வரட்டும், எல்லாேருக்கும் வந்து தான் புருஷன் கூடயும் பிள்ளை கூட தனியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும், அது வரந்தட்டையும் விட்டுருங்க, ஒரு வருஷம் வருது ரெண்டு வருஷம் வேணால் விட்டுருங்க, தனியாக இருங்க, கெத்தாக இருங்க, எங்கேயாவது சோத்துக்கு எங்கே வெளியே கிடைக்க சாப்பிட்டவங்க பாட்டு வேலையை பாட்டு சம்பாதிக்கிறது மட்டும் குறியாருங்க, ஏன்னா புருஷனுக்கு வந்து சம்பாதிக்க அழகு அதுதான் பண்ணணும், சம்பாதிக்க ரெடியாக இருங்கலாம்லையா. அவள் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவட்ட சண்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு அவளை அடித்தோன்னா அங்கே பக்கம் வந்துட்டு எல்லோரும் பிடிச்சி அடித்தாங்க. உடனே என் பிள்ளைமலையே கை வைக்கா நீ, ஏன்னா அவங்களுக்கு வயித்தறிச்சல், ஏன்னா இவனை வந்து கெட்டி கொடுத்தா வீட்டில் இருப்பான்னு பார்த்தா இவன் வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டேங்கான், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அதை பேசி கிளியர் பண்ண தெரில அல்லது அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியல, அறிவு இல்லைன்னு சொல்கிறேன், முட்டாத்தனம் பண்ணுற, இதை ஒரு படமாக எடுத்துகிட்டு இதை பார்த்துட்டு நான் அந்த கதைக்கு அப்புறம் வரேன், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வாழ்க்கை வாழ வேண்டியதானே, இது ஒரு படமாக பார்த்து சரி அவர் சேரன் அவர் டைரக்டர் அவர் அவர் ஒரு படம் பண்ணிட்டார், அவர் சம்பாதிச்சிட்டாரு, ப்ரொடியூசர் சம்பாதிச்சிட்டாங்க, இப்போ வரேன் இளையராஜா அவர் பாட்டை போடுவார்ன்னு அதுக்கு வரேன். சரி அந்த மாதிரி அடித்து இவர் அடித்த உடனே அவர் வந்து அடிக்கார், அதுவும் கொடூரமாக அடித்து வீட்டில் சட்டை கிட்டையும் கழிச்சு விட்டு சாரத்தோடு போடுறாங்க இருந்தேன் என் வீட்டு பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பாவை அடித்த உடனே ஏற்கனவே அவர் கோத்தில் இருக்கார், இந்த மாதிரி இவன் பெட்டி கொடுத்துங்க இருப்பான்னு பார்த்தா இவன் வேலை பார்க்க போகிறாங்க என் பிள்ளைய போட்டு கஷ்டப்படுத்தானான்னு ஒரு கவலை வேறு, அவங்க லெவலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். அவரை வந்து ஆனால் இவனை கட்டி கொடுத்து கஷ்டமாக இருக்குன்னு அவருக்கு ஏற்கனவே கவலை, உடனே தூக்கி கொண்டு அடித்து வெளியடுப்பி விட்டுருந்தாங்க, கேட்டை விட்டு தூக்கி அடித்த உடனே அவர் அடிச்சிருந்தார், இவர் காரி துப்பிடுதாரு செருப்பு தூக்கி போட்டிருந்தார், அவர் ஒரு முட்டா போயணும் வைங்களேன், சில மாமனார் வீட்டில் இருப்பானோ என்ன பேசுன்னு தெரியாது, யார் பேசுன்னு தெரியாது, அடிச்சிருவாங்க திட்டி விடுவானுவன் விட்ட வரத்தை பேசிடுவானுவன், வயசு தான் வளர்ந்துருக்கும், ஒன்று மருமனுக்கு அருவி கிடையாது என்ன பேசணும் யாரும் பேசணும்னு, அல்லது மாமனாருக்கு அருவி கிடையாது என்ன பேசணும் பேசணும், அல்லது மாமியார் ஏதாவது விட்டுருவாங்க, இப்படி எல்லாம் விட்டு விட்டு கடைசியில் அந்த வாழ்க்கையை சீரழிஞ்சிரும், கசப்பாயிரும், வருஷ கணக்காக பேசாமல் ஆயிடுவாங்க, சாவலவு இல்லாமல் கூட போகிற நிறைய குடும்பங்கள் இருக்குது. அந்தந்த கோவத்தை வந்து அடக்காமல்
அடக்கணும்னு சொல்ல தெரியல. அந்த கோபத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதுக்கு இவங்க கோபப்படுறாங்க? ஓகே, இவர் கோபப்படுறது நியாயம் இருக்குல்ல, நல்லா ஓப்பன் தான் கட்டித்தரேன் உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு வேண்டாம் வெளியே காட்டில் போய் குடிச்சில் உங்கள் பிள்ளைய கொண்டு வச்சுக்கணும்னு சொன்னால் கோவம் வரதானே செய்யும். இது பொண்ணை போட்டு அடிக்கிறான், ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து புத்திசாலி இல்லை. அதாவது மாமனார் வீட்டில் இருந்துக்கிட்டு மாமா மாமியார் முன்னாடி அவர் பெத்த பிள்ளையை அடித்தா சும்மா விடுவாங்களா? இந்த காமன் சென்ஸ் ஒரு மனுஷனுக்கு இல்லையா? இந்த புத்திசாலி வந்து அந்த சீனே நடந்திருக்காது, அந்த சீன் நடக்க அந்த படமே நடந்திருக்காது. ஒரு பக்கம் எனக்கு அதெல்லாம் சரி, இந்த படம்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் போகிறீங்களே, இது ஒரு இது எப்படி இப்படி சரி பண்ணிட்டு அழகாக வாழலாம் இல்லையா, அந்த மாதிரி சிந்தனைலாம் வந்திருக்கா. மகளை அம்மா அப்பா முன்னாடி அவங்க குடும்பத்திலே வச்சு ஒரே ஒருத்தன் அடித்தா என்ன ஆகும்? சும்மா விடுவாங்களா அவனை? அந்த காமன் சென்ஸ் இல்லை, அந்த கோவத்தில் கண்ட்ரோல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. சரி, இவள் பேசுகிறா, பேச்சு பேச்சு பிரச்சனை ஆகும், நம்ம கிளம்பி போவோம். கிளம்பி போயிருந்தா அழகாக போயிடும், இந்த பிரச்சனை அதுக்கு மேலே போயிருக்காது. ஆனால் இவர் அடித்ததுனால அவங்களாரும் வந்து மாமனார் அடித்து, மாமனார் வந்து இன்னும் அடித்து அடித்து எல்லோரும் சேர்ந்து துரத்தி வெளியே கொண்டு போட்டு, கேட்டுக்கு வெளியே கொண்டு போட்டு சாரத்தோடு கிளம்பி வெளியே வந்து கிடக்காரு. ஹீரோ அடித்து துரத்திக்கு போட்டு செருப்பத்துக்கு மூஞ்சில் போட்டு தூ இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி துப்பிடுதார். அந்த இடத்துல தான் நம்ம இளையராஜா பாட்டு வருது, பணம் மட்டும் வாழ்க்கையா அப்படின்னு பாட்டு வருது. நான் கேட்கேன், இது பண பிரச்சனையா? ஒரு ஏழை குடும்பத்தில் யார் ஒரு ஒரு மிடில் கிளாஸு யார் வீட்டில் கல்யாணம் பண்ணாலும் அவங்க மட்டும் பொண்ணு சும்மா விட்டுருவாங்களா, அல்லது அடித்தா விட்டுருவாங்களா? இது பண பிரச்சனையே கிடையாது. இந்த பாட்டு வந்து தப்பான பாட்டு நினைக்கிறேன். பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு? அவர் பணமாக இல்லை, பணம் இருக்குது ஓகே, பொண்ணு டிப்ளே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் நல்லா கரெக்டாக பண்ணி இவர் நினச்சது அப்படி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஒரு விஷயம் நடக்க முன்னாடி என்ன, இப்படி பேசினா அது தேவை இருக்காதே. தப்பான பாட்டு இந்த இடத்துல, பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு தேவையில்லை. நான் பார்க்கேன், என்னடா இப்படி எல்லாம், எனக்கு மட்டும் தான் யோசிக்கா, எல்லாருக்கும் யோசிக்கலையா, ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்து பெர்ஃபெக்டான படம். இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது, ஆறாவேக்காடுங்க, விவரம் தெரியாதுங்க, புரிய தெரியாதுங்க, நாலு பேர் என்ன சொல்லுவான், அம்மா அப்பா என்ன சொல்லுவான், ஊர்களை என்ன சொல்லுவான், ஏன் பொண்டாட்டின்னு அப்படி தான் இருக்கணும் ஒரு பெரிய லிஸ்ட்டு, புருஷனாக அப்படி தான் இருக்கணும் ஒரு லிஸ்ட்டு, மாமனார் இப்படி இருக்கணும் லிஸ்ட்டு, மருமம் அப்படி இருக்கணும் லிஸ்ட்டு, ஊரில் ஒரு விசேஷனா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, நம்ம வீட்டில் விசேஷனா இப்படி தான் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு, இவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்கலாம்டா. உங்களுக்கு இந்த படம் பெர்ஃபெக்டான படம், என்ன மாதிரி ஆளுகளுக்கு என்னடா கேனத்தனமாக படம் எடுத்திருக்கேன்னு தோணும், இதெல்லாம் ஒரு படவா அப்படின்னு தோணும். இந்த படம் தேவையே இல்லையே. என்ன மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல நடமாடி இருந்தால் அதில் ட்ராவல் பண்ணி அந்த படம் உருவாயிருக்காது. ஆ, என்ன சொல்ல வரீங்க, நம்ம ஊர் நாட்டில் தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி இந்த மாதிரி முட்டை பசங்க தான் இருக்காங்க, அதனால தான் அந்த படம் வந்திருக்குன்னு சொல்லுவீங்களா? அதனால தான் நீங்களும் அந்த படத்தை பார்த்தீங்களா? அதனால தான் இப்படி ஒரு படமும் ரிலீஸ் ஆகுதா? ஆனால் எனக்கு ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்து அப்படி சென்டிமெண்ட் ஆகி அப்படி சா இதனால் இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனோம் தெரியுமா, அவனெல்லாம் ஒரு முடிவு குறவாடு தெரியுமா இந்த படத்தை பார்த்துட்டு. அதுதான் அதில் ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த படம் நடந்திருக்க வேண்டாமே, இந்த படம் வந்து கரெக்டாக ரெவலமாக நடந்திருக்க வேண்டாமே. படம் எடுக்கவும் எப்படி எடுத்துகிட்டு போகிறான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும். எல்லா இடத்துலையும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங், சரியான புரிதல், சரியான கம்யூனிகேஷன், அவங்கவுங்கள அவங்கவுங்கள மாதிரி வாழ விட்டுருங்க. அவன் என்ன சொல்லலாம் இவன் சொல்லலாம், அதனால் இப்படி வாழணும்னு சொல்லி யாரையும் போய் தொல்லப்படுத்தாதீங்க. அப்படி இருந்தால் வாழ்க்கை செமையாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிட்ட இருக்காது. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போகிறத பார்க்குறேன், சீரழிஞ்சு போகிறத பார்க்குறேன், கொமட்டி கொமட்டி ரொம்ப கொடூரமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்க்குறேன். வேண்டாம், எல்லோரும் சந்தோஷமாக வாழும். கடைசியில் படத்தில் எழுத்து போடுவாங்களே அந்த மாதிரி இந்த சீன் காட்டலாமா, வந்து இதில் எழுத்து போட்டுருங்கண்ணே, இப்படி எழுத்து எழுந்து வரட்டும். முடிஞ்சு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கில், புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, இல்லாட்டா இப்படியே கிடந்து சாவுன்னு கடைசியில் எப்படி சொல்லியிருக்கிறேன், என்ன செய்ய முடியும், நானும் சொல்லதுக்கு என்னெல்லாமல் பாடுபட்டு தான் இருக்கேன். யாராவது எங்கேயாவது தெரிஞ்சவங்க எல்லாம் புரிதல் இருக்குதுன்னு பார்க்க, புரிஞ்சு நல்ல விஷயம், பட் பரவாயில்ல மக்களுக்கு புரியுதாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக வராது.
நீ வந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒன்றும் உதவி பண்ணல, உன்னை உருப்பிட வைக்கலாமா, அந்த மாதிரி பிரச்சனை நீங்களாம் தப்பிச்சு வெளியே வரலாமா அப்படின்னு என்னோடய ஆசை. அதனால் என்னோடய கருத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த இதில் சொன்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்துலேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கேயுமே எந்த சிக்கல் வராது. ஒரு கேள்வி கேட்கலாம், ஆனால் உலகம் மோசமாக இருக்குல்ல, உலகம் மோசமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம புத்திசாலியாக இருக்கலாம். அடிக்கடி சொல்லுவேன், புருஷன் பொண்டாட்டியில் பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இல்லை ஏதாவது ஒருத்தன் அவங்களுக்காக இருந்தால் போதும், குடும்பம் நடக்கும். வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம்.